ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ப்ளே ஃபார் ஃபன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் போக்கிமான் பி டபிள்யூ ரைவல் டெஸ்ட் இனிஸில் எபிசோட் இருபது ஆண்ட் அமேசிங் ஏரியல் பேட்டில் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒரு ஐம்பது லைக் கூட உலகமாட்டேக்குது நீங்கள் லைக் போட்டால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிது இல்லையான்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் எதோட முடிஞ்சிச்சோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது ஆஷ் அவனோட போக்கி மான்ஸை வெளியே வர சொல்லுவான் அப்போ ஸ்கையில் அதை பார்த்துட்டு இந்த போக்கிமான்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நான் அதை தோக்கடிச்சிருவேன்னு சொல்லுவான் அப்போ ஆஷை வந்து அதை பேட்டில் பண்ணி பார்த்தா தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லுவான் அப்போ அங்கே சுற்றி நின்றுக்கிட்டு இருந்த ட்ரெயினரில் ஆஷோட பேட்டில் பண்ண ஒத்துக்குங்க நீங்கள் அந்த சைலண்ட் ஜிம் லீடரோட பேட்டில் பண்ணது சூப்பராக இருந்துச்சு அதனால் இந்த பேட்டிலையும் பார்க்க ஆசைப்பட்றோம் அதனால் இந்த சேலஞ்சரோட பேட்டில ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஸ்கைலாவோட தாத்தா வந்து அந்த ட்ரெய்னர்லாம் ஆசைப்பட்டு கேட்குறாங்க இந்த பேட்டிலுக்கு ஒத்துக்கோன்னு சொல்லுவார் அதோட ஸ்கைலா வந்து சரி நான் இந்த பேட்டிலுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லுவா அப்போ ஆஷ் வந்து ரொம்ப நன்றினு சொல்லுவான் அப்போ ஸ்கைலா வந்து நான் தான் இந்த பேட்டிலில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறேன் குரோக்ராக் வந்து கிரவுண்ட் அண்ட் டார்க் டைப்னால் ஏன் சூ பேட் வந்து அசால்ட்டாக ஜெயிச்சிடும் அதுக்கப்புறம் ட்ரென் கோயிலேருந்து தான் அன்பெசன்ட் உருமாறிச்சு அதனால் அன்பென்சன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால அன்பர்சன்ட் டிசியாகிடும் அதுக்கப்புறம் பீ காச்சு பீ காய்ச்சு கொஞ்சம் நேரம் பேட்டில தாக்க பிடிக்கும் ஆனாலும் பீ கூடி சீக்கிரம் தோற்றுரும் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ ஆஷ் வந்து வாங்க அதை பேட்டில் பண்ணி முடிவு எடுப்போம்னு சொல்லுவான் அப்போ ஸ்கைலா வந்து நான் இப்போ ஃப்ளைட் ஓட்ட போறேன் ஆமாம் ரெண்டு பேரும் நாளைக்கு பேட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைலா அங்கேருந்து ஃப்ளைட் ஓட்டிட்டு கிளம்பிடுவா அதோட நைட் ஆயிரும் ஆஷோ ஃப்ரெண்ட்ஸும் நைட் அங்கே உள்ள பொக்கிமன் சென்டரில் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் பேட்டில் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க அந்த ஜிம்க்கு அப்போ அந்த ஜிம்ல பேட்டில் நடக்கிறத பார்க்கறதுக்காண்டி நிறைய ட்ரெய்னர்ஸ் ட்ரெயினர்ஸ் வந்திருப்பாங்க அப்போ ஐரிஸ் வந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவா அப்போ சைலன் வந்து இந்த பேட்டிலை மட்டும் ஆஸ் ஜெயிச்சிட்டானா ஸ்கைலா பழையபடியே உண்மையான ஜிம் பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லுவான் அப்போ ஸ்கைலா தாத்தா ரெஃப்ரி அனுப்பார் அவர் வந்து இது த்ரீ ஆன் த்ரீ பேட்டில் சேலஞ்சார்னால மட்டும்தான் அவரோட போக்கியமான சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லுவார் அப்போ ஆஷ் அவனோட குரோக்கராக்கை வெளியே வர சொல்லுவா அதோட குரோக்கராக்கு வெளியே வரும் அப்போ ஸ்கைலா அவளோட சூ பேட்டை வெளியே வர சொல்லுவா அதோட சூ பேட்டு வெளியே வரும் அப்போ ஸ்கைலா தாத்தா வந்து பேட்டையில் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவார் அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக்கை க்ரன்ச் யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட குரோக்கரா கிரன்ச் யூஸ் பண்ண போகும் அப்போ ஸ்கைலா பேட்டை அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவோம் அதோட சூப்பர்ட்டை அங்கேருந்து தப்பிச்சிரும் அதுக்கப்புறம் ஸ்கைலா வந்து சூபேட்டை ஏர் கட்ரு யூஸ் பண்ண சொல்லுவாள் அதோடய சூப்ட் வந்து ஏர் கட்ரு யூஸ் பண்ணும் அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக்கை டிக் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோடய குரோக்கரா வந்து டிக் யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிரும் அதுக்கப்புறம் ஆஷ் வந்து குரோக்கராக்கை ஸ்டோனேஜ் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட குரோக்கராவுக்கு வந்து பேட்டில் ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து ஸ்டோனேஜ் யூஸ் பண்ணும் அப்போ ஸ்கைலா வந்து ஷூபேட்டை கஸ்ட் யூஸ் பண்ண சொல்லுவா அதோட சூபர்ட் கஸ்ட் யூஸ் பண்ணும் ஆனாலும் ஸ்டோனேஜ் வந்து சூபர்ட்டை அட்டாக் பண்ணிடும் அப்போ ஸ்கைலா வந்து சூபெட்டை ஏர் கட்ரு யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட சூபட் ஏர் கட்ரு யூஸ் பண்ணி குரோக்கராக்கை அட்டாக் பண்ணிடும் அதோட குரோக்கராக் தோற்றுரும் அப்போ ஆஷ் வந்து குரோக்கராக்கை போக்கி பாலில் கூப்பிட்டுக்கிட்டு அவனோட ட்ரேன் கோயிலில் வெளியே வர சொல்லுவோம் அதோட ட்ரேன் கோயில் வெளியே வரும் அப்போ ஆஷ் வந்து ட்ரான் கோயிலில் ஏர்கட்ரு யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட ட்ரேன் கோயில் கட்ரு யூஸ் பண்ணும் அப்போ ஸ்கைலாவும் சூ பேட்டை ஏர் கட்ரு யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட ஏர் கட்ரு யூஸ் பண்ணி ட்ரென் ஏர் கட்டரை தடுத்துரும் அதுக்கப்புறம் ஆஷ் வந்து ட்ரான் கோயிலை கஸ்ட் யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட ட்ரான் கோயில் கஸ்ட் யூஸ் பண்ணும் அப்போ ஸ்கைலா சூ பேட்டை கஷ்ட் யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட சூபேட் கஸ்ட் யூஸ் பண்ணி ட்ரென் கோயிலோட கஷ்டை தடுத்துரும் அப்ப ஆஷ் வந்து திரும்ப டிரான் குயில ஏர் கட்ரு யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட ட்ரான் ஏர் ஏர்கட் யூஸ் பண்ணி சூபேட்டை அட்டாக் பண்ணிரும் அதோட சூபேட் தோத்துரும் அதோட ஸ்கைலா வந்து சூபேட்டை போக்கி பாலில் கூப்பிட்டுக்கிட்டு அவளோட அன்பசன்ட் வெளியே வர சொல்லுவா அதோட அன்ப வெளியே வரும் அப்போ ஐரிஸ் வந்து அன்பு வந்து ட்ரான் குயிலிருந்து எவால்வ் ஆனது தானே அப்படின்னு கேட்போம் அதோட சைலன் வந்து ஆமா அன்பண்ட் வந்து ட்ரான் கோயிலே எவால்வ் ஆனதுனால தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால ஆஷுக்கு இந்த அன்பண்டை தோக்க கஷ்டமான விஷயம்னு சொல்லுவான் அப்ப ஆஷ் வந்து குயிக் அட்டாக் யூஸ் பண்ண சொல்லுவான் ட்ரான் குயில் குயில் ஏதோ ஒரு ட்ரெண்ட் குயில் குயிக் அட்டாக் யூஸ் பண்ணும் அப்போ ஸ்கைலா வந்து அன்ஃபர்சன்ட்டை அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவோம் அதோட அன்ஃபர்சன்ட் அங்கேருந்து தப்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஸ்கைலா வந்து அன்ஃபர்சன்ட்டை ஏர் ஸ்லாஷ் யூஸ் பண்ண சொல்லுவா அதோட அன்ஃபர்சன்ட் ஏர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும் அப்போ ஆஷ் ட்ரெண்ட் குயில் அங்கேருந்து தப்பிக்க சொல்லுவோம் அதோட ட்ரெண்ட் குயில் அங்கேருந்து தப்பிச்சிடும் ஆனால் ட்ரெண்ட் குயில் ரொம்ப டயர்ட் ஆயிரும் அப்போ ஆஷ் வந்து ட்ரெண்ட் குயில போக்கி பாலில் கூப்பிட்டுக்கிட்டு அவனோட பீக்காச்சுவை பேட்டில் பண்ண போக சொல்லுவோம் அதோட பீக்காச்சு பேட்டில் பண்ண போகும் அப்போ ஆஷ் பீக்காச்சுவை எலக்ட்ரோ பால் யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட பீக்காச்சு எலக்ட்ரோ பால் யூஸ் பண்ணும்

அதுக்கப்புறம் ஸ்கைலா வந்து ஏரியலேஸ் யூஸ் பண்ண சொல்லுவான் அன்பர்சென்ட்டை அதோட ஏரியல் ஏஸ் யூஸ் பண்ணும் அப்போ ஆஷ் வந்து பீகாச்சு கிட்டே அன்பெசன்ட் உன் கிட்ட வந்தோனே அயன்டெயில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவான் அதோட பீகாச்சுவ ஐயன்டெயில் யூஸ் பண்ணி அன்பெர்சன்ட் கிட்டக்கு வந்தவொன்னே அட்டாக் பண்ணிடும் அதுக்கப்புறம் ஏஷ் வந்து பிகாச்சுவை எலக்ட்ரோபால் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட பீக்காச்சும் எலக்ட்ரோபால் யூஸ் பண்ணி அன்பசென்ட் அட்டாக் பண்ணிரும் அதோட பார்த்திங்கன்னா அன்பசெட் தோற்றுரும் அதோட ஸ்கைலா வந்து அன்பசென்ட போக்கிபால கூப்பிட்டுக்கிட்டு அவளோட சுவானாவை வெளியே வர சொல்லுவாள் அதோட சுவானா வெளியே வரும் அப்போ ஆஷ் வந்து பீ காய்ச்சுவை தண்டர் போல்ட் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட பீ காய்ச்சுவோ தண்டர் யூஸ் பண்ணும் அப்போ ஸ்கைலாக வந்து ஸ்வானாவை அக்வாரிங் யூஸ் பண்ண சொல்லுவாங்க அதோட சுவானா அக்வாரிங் யூஸ் பண்ணி அந்த தண்டர் போல்டை தடுத்துரும் அதுக்கப்புறம் ஏஸ் வந்து பீ எலக்ட்ரோ எலக்ட்ரோபால் யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட பீ காச்சு எலக்ட்ரோ பால் யூஸ் பண்ணும் ஸ்வானா அக்வாரிங் யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரோபாலையும் தடுத்துரும் அப்போ ஆஷ் வந்து ஸ்வானாக்கு எப்படி ஒன்றுமே ஆகலைன்னு பார்ப்பான் அப்போ சைலன் வந்து ஸ்வானா வந்து வாட்டர் அண்டு ஃப்ளோயிங் டைப் எப்படி அதுக்கு ஒன்றுமே ஆகலைன்னு யோசிக்கிட்டு இருப்பான் சைலனும் அப்போ ஸ்கைலா வந்து என் தாத்தாவோட பழைய பேட்டில் வீடியோலாம் எடுத்து பார்த்துருக்கேன் எங்கள் தாத்தா வந்து எலக்ட்ரிக் டைப் மூவ் ஆஃப்லாம் அக்வாரிங் யூஸ் பண்ணி தடுப்பார் அதை நான் பார்த்துட்டு நிறைய ட்ரைனிங் எடுத்து இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ ஆஸ் வந்து பீ காய்ச்சுவ யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட பீ காய்ச்சுவோ அயன்டேல் யூஸ் பண்ணும் சுவானாவில் இருந்து தபிச்சிரும் அதுக்கப்புறம் ஏஸ் வந்து பீ காச்சுவை அட்டாக் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட பீ காய்ச்சு அட்டாக் யூஸ் பண்ணி ஸ்வானாவை அட்டாக் பண்ணிரும் அப்போ ஸ்கைல ஸ்வானாவை பபுள் பீம் யூஸ் பண்ண சொல்லுவா அதோட ஸ்வானா பபிள் பீம் யூஸ் பண்ணி பீ காய்ச்சுவ அட்டாக் பண்ணிரும் அதுக்கப்புறம் ஸ்கைலா வந்து ஸ்வானாவை ஹரிக்கேன் யூஸ் பண்ண சொல்லுவாள் அதோட ஸ்வானா வந்து ஹரிக்கேன் யூஸ் பண்ணி பீ காய்ச்சுவை அட்டாக் பண்ணிடும் அதுக்கப்புறம் ஸ்கைலாம் ஸ்வானாவை பேர்ட் யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட ஸ்வானா பிரேபேர்டு யூஸ் பண்ணி பீக்காச்சுவை அட்டாக் பண்ணிடுவோம் அதோட பீக்காட்சியை தோற்றுறும் அதோட ஆஸ் வந்து பீக்காட்சியை கூட்டிகிட்டு அவனோட ட்ரான் கோயிலில் திரும்ப வெளியே வர சொல்லுவான் அதோட ட்ரான் கோயில் வெளியே வரும் அப்போ ஆஸ் ட்ரான் கோயிலை குயிக் அட்டாக் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட ட்ரான் கோயில் குயிக் அட்டாக் யூஸ் பண்ணி ஸ்வானாவை அட்டாக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஆஸ் ட்ரான் ஏர் ஏர்கற்ற யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட ட்ரான் ஏர் ஏர்கற்ற யூஸ் பண்ணி ஸ்வானாவை திரும்ப அட்டாக் பண்ணிடும் அதுக்கப்புறம் ஏஸ் ட்ரான் குயிலில் கஸ்ட் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட ட்ரான் குயில் கஷ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்போ ஸ்கைலா வந்து ஹரிக்கேன் யூஸ் பண்ண சொல்லுவாள் சுவானாவை அதோட சுவானா வந்து ஹரிக்கேன் யூஸ் பண்ணி அந்த கஷ்டை தடுத்துட்டு ட்ரான் குயிலை அட்டாக் பண்ணிடும் அப்போ ட்ரேன் வந்து அடிபட்டு கீழே உழுந்துடும் அதோட ஆஷ் வந்து ட்ரான் கோயில் எப்படியாச்சும் எந்திரின்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டு அப்போ ட்ரான் கோயில் வந்து எவால்வ் ஆகிரும் அன்பர்சென்ட்டாக அப்போ ஆஷ் வந்து ட்ரான் கோயில் இப்போ அன்பர்சென்ட்டாக எவால்வ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போக்கெடிக்ஸ் எடுத்து வைப்போம் போகெடிக்ஸில் அன்பெசன்ட்டாக பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லும் அப்போ ஐரிஸ் வந்து ஆஷோட ட்ரான் கோயில் வந்து ஃபீமேல் டைப்னால ஃபீமேல் அன்பெர்சென்ட்டாக எவால்வ் ஆகிருக்குன்னு சொல்லுவாள் அப்போ சலன் வந்து அன்பர்சென்ட் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவான் அப்போ ஆஷ் வந்து அன்பெர்சன்ட்டை இயர்கட்ரு யூஸ் பண்ண சொல்லுவோம் அதோட அன்பர்சன்ட் இயர் யூஸ் பண்ணும் அப்போ ஸ்கைலாக வந்து சுவானாவா அங்கேருந்து தப்பித்து போக சொல்லுவா அதோட சுவோனா அங்கேருந்து தப்பிச்சு போகும் அப்போ ஸ்கைலா பிரேபேர்டு யூஸ் பண்ண சொல்லுவா சுவானாவை அதோட சுவானா வந்து பிரேபேர்டு யூஸ் பண்ணி அன்பர்சென்டை அட்டாக் பண்ணிடும் அதுக்கப்புறம் ஸ்கைலா வந்து திரும்ப பிரேபர்டு யூஸ் பண்ண சொல்லுவாள் சுவானாவை அதோட சுவானா திரும்ப பிரேபர்டு யூஸ் பண்ணும் அப்போ ஆஷ் வந்து அன்பர்சென்ட்டை ஏரியலியஸ் யூஸ் பண்ண சொல்லுவான் அதோட அன்பர்சன்ட் வந்து ஏரியலியஸ் யூஸ் பண்ணும் அப்போ ஸ்கைலா வந்து சுவானாவை அங்கேருந்து வேமா தப்பிச்சு போக சொல்லுவாள் அதோட சுவானா அங்கேருந்து வேமா தப்பிக்க ட்ரை பண்ணும் ஆனாலும் அன்பர்சன்ட் வந்து ஏஸ் யூஸ் பண்ணி ஸ்வானாவை அட்டாக் பண்ணிடும் அதோட ஸ்வானா தோற்றுரும் அதோட ஸ்கைலா தாத்தா வந்து அன்பன் தான் இந்த பேட்டலில் ஜெயிச்சது அதனால இந்த முழு பேட்டிலையும் ஆஷ் தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லுவார் அதோட ஆஷ் வந்து அன்ஃபர்சன் நல்லா பேட்டில் பண்ணேன்னு சொல்லுவான் அப்போ ஸ்கைலா வந்து அவளோட ஸ்வானாவை போக்கி பாடலை கூப்பிட்டுக்குருவா அதோட எல்லாரும் ஜிம்லேருந்து வெளியே வருவாங்க அப்போ ஸ்கைலா வந்து ஆஷ் ஒன்னோட ஜிம்பேட்டில் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நான் இனிமேல் ஏர் பேட்டில் பண்ண மாட்டேன் ஜிம்பேட்டில் தான் இனிமேல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்கைலா சொல்லுவாங்க அப்போ சைலன் வந்து ஜிம் லீடர்னால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவான் அப்போ ஸ்கைலா வந்து அவள் தாத்தா கிட்டே நான் இவ்வளோ நாள் பேட்டில் பண்ணதுக்கு மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அவள் தாத்தா வந்து பரவாயில்ல இருக்கட்டும் நீ இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஸ்கைலாவோட தாத்தா சொல்லுவார் அப்போ ஸ்கைலா வந்து கிட்டே ஜிம் எடுத்து எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அதோட ஆஷ் வந்து அந்த ஜிம் ஜிம்பேஜ் எடுத்துட்டு எனக்கு ஆறாவது ஜிம் பேஜ் கிடைச்சிச்சின்னு ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்போ ஸ்கைலா வந்து ஆஷ் கிட்டே நீ அடுத்த எந்த ஜிம்முக்கு போக போகிறேன்னு கேட்பாங்க அப்போ ஆஷ் வந்து நான் இன்னும் முடிவு எடுக்கலைன்னு சொல்லுவான் அப்போ ஸ்கைலா வந்து ஐசீரியஸ் சிட்டியில் ஒரு ஜிம் இருக்குது அது இந்த சிட்டியிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ ஆஷ் வந்து நான் அப்போ அங்கேயே போகிறேன் எனக்கு இன்னும் ரெண்டு ஜிம் பேஜ் கிடச்சிருச்சுன்னா நான் யூனோவா அலிகளை கலந்துக்கலான்னு சொல்லுவான் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு ஃபுல்லாக முடிஞ்சிருது அடுத்து நீங்கள் போய்க்குமான் பிடபிள்யூ ரைவல் டெஸ்டினிஸில் இருபத்தி ஓராவது எபிசோடு பார்க்கணுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிறங்க அப்போ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்